எயிட்டிஸில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருத்தங்களாக இருந்தவங்க வந்தாங்க நம்ம ராதிகா அவங்க அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நிறையா வெள்ளித்திரை படங்கள் அதுக்கப்புறம் சின்னத்திரை சீரியல்ஸ்னு எல்லாத்துலேயுமே பயங்கரமாக நடித்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ராதிகா அவங்களுடைய ஒரு ஃபோட்டோ வைரலாக பரவிட்டு வருது அது என்ன அப்படின்னா நோய் தொற்று பரவாமல் இருக்கிறதுக்கு வேண்டி அவங்க தடுப்பூசி போல போயிருக்காங்க ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாஸில் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அது இப்போது வைரலாக பரவிட்டு வருது அவங்க மட்டும் இல்லாமல் நம்ம சரத்குமார் வரலட்சுமி சரத்குமார் கமல் சார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த ஊசியை இப்போ போட்டிருக்காங்க முக்கியமாக இப்போ ராதிகார சீரியல் எல்லாருக்குமே ரொம்பவே சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க சித்தி டூ சீரியலை விட்டு போகிறது மட்டுந்தான் ஆமாங்க இது வரைக்கும் சீரியல் அப்படின்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா அழுதுட்டோ இல்லை அங்கே மாமியாருக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஆனால் ராதிகா மேடம் பார்த்திங்கன்னா அவங்க நடித்த எல்லா சீரியல்லேயுமே ரொம்பவே போல்டான கேரக்டராக காமிச்சிருக்காங்க அந்த வரிசையில் சொல்லணும் அப்படின்னா செல்வி அரசி வாணி ராணி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி எல்லா சீரியல்ஸுமே அவங்க பயங்கர போல்டாக நடிச்சது எல்லா மக்களுமே பிடிச்சிருக்கு இப்போ அவங்க சீரியல் விட்டு விளக்குறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல மறுபடியும் நீங்கள் சீரியலுக்கே வந்துடுங்க ராதிகா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ அவங்க வேலை டேக் பண்ணிகிட்டும் இருக்காங்க சரத்குமார் சார் இப்போ கட்சி வேலைகளில் ரொம்பவே மும்முரமாக இறங்கிட்டார் ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா பார்த்திங்கன்னா ராதயாவும் இப்போ எல்லா பக்கமே சரத்குமார் சார் கூட போயிட்டுருக்காங்க அந்த வகையில் இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான பொறுப்புகளும் இருக்குது ஆமாங்க இந்த கட்சியோட மாநில மகளிர் அணியில் செயலாளராக இப்போ இவங்க தான் இருக்காங்க ஸோ அதனால் இவங்களுக்கும் நிறைய பொறுப்புகள் வந்துருச்சு இந்த தான் நான் சீரியல் விட்டு விளக்குறேன் எனக்கும் இதுலேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை எதனால் அப்படின்னா நான் சித்தி சீரியல் நடிச்சதுக்கப்புறமா என்னை பார்க்குற எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக இந்த சீரியலில் நடிக்கணும் நீ இருந்து விலகவே கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் சூழ்நிலைப்பு அந்த மாதிரி இருக்குது நான் முழுசாக என் கணவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ராதிகம் முதல்ல சொல்லவும் செஞ்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் அவங்க ஃபோட்டோஸ் கூட வெளியிட்டிருந்தாங்க லாஸ்ட்டாக செட்டில்லார் கூட எடுக்கிற ஃபோட்டோஸும் அவங்க போட்டிருந்தாங்க இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த சித்தி டூ சீரியலில் சாரதா அப்படிங்கிற கேரக்டர் நடிகருக்கு புதுசாக இன்னும் சிலதை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மீனா ரம்யா கிருஷ்ணன் தேவயானி ஸோ இவங்க மூணு பேரத்தில் யாராவது வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் இப்போ ஷூட்டிங் வந்ததாகவும் அவங்க அங்கே வந்து சில சீன்ஸ் நடிச்சிட்டு இருக்கிறதாவும் தகவல் வெளியாக இருக்குது ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகாவுக்கு பதிலாக ரம்யா கிருஷ்ணன் நடித்தா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு இதில் ராதியாவோட கேரக்டர் வேறு யார் நடித்தா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர்களை தாராளமாக கீழே இருக்கிற பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கூட ராதிகா மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் என்னால் எந்த சீரியலுமே நான் நடிக்க முடியாது நான் எந்த சீரியலுக்கும் இப்போ வரைக்குமே காசு ஷீட் கொடுக்கவும் இல்லை நிறைய சீரியல்ஸ் எல்லாம் கேட்டு தான் இருந்தாங்க ஆனால் முழுசாக பார்த்திங்கன்னா நான் அரசியலில் இறங்க போகிறேன் ஸோ அதனால் சீரியலை தயவு செஞ்சு யாரையும் எதிர்பார்க்காதீங்க நான் வந்து முக்கியமாக மக்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கேன் இவ்வளோ நாள் சீரியலில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் தைரியமாக அது எல்லாத்தையுமே இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் பண்ண போகிறதாவும் ராதிகா மாமன் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் ராதே அமைப்பு பதிலாக யார் நடிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர்களை கூட தாராளமாக கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யலாம் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட தமிழ் குலூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க